Hello friends, welcome back to my channel. So, இன்னைக்கு இந்த ஹேர்ஸ்டைல் தான் நான் ரீக்ரியேட் பண்ண போறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹேர்ஸ்டைல். ப்ளீஸ் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ஹேரை வந்து பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க, சைட் பார்ட்டிஷன். அண்ட் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு பஃப் கிரியேட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை உங்களோட ஹேரை, ஆர் எல்ஸ் டீஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, பேக் கோம்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக இந்த மாதிரி பண்ணிங்கனாலே ஒரு பஃப் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நான் வந்து சைட் பஃப் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி புல் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பஃப் வந்து க்ரியேட் ஆகும், சைட் பஃப் வந்து. ஸோ இதை எடுத்துகிட்டு சைடில் டிக்டாக் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு சின்ன பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதை சைடில் வச்சுருங்க. அண்ட் இன்னொரு பார்ட்டிஷனில் நார்மல் பின்னல் வந்து பின்னணும். ஸோ 3 பிரெய்ட்ஸ் வந்து நம்ம இதில் பின்னுவோம். இது வந்து ரிவர்ஸாக நம்ம பிரெய்ட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம ஃப்ரண்ட் செக்ஷனில் தான் இது மாதிரி பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ரிவர்ஸாக பண்ணுறோம். ஸோ கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ரிவர்ஸாக பண்ணும் போது உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே அழகாக பாப்அப் காமிக்கும். அண்ட் என்னோட ஹேர் வந்து லாங் லேயர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கங்கே சின்ன சின்ன முடிகள்லாம் வெளியே வந்து தெரியும். ஸோ லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே ஆப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நார்மல் பிரெய்ட் பண்ணிட்ட பிறகு புல் பண்ணுங்கள். எல்லா பிரெய்ட்ஸில் இருக்கிற சைட் பார்ட்டிஷன் வந்து புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு திக் லேயர்ஸ் வந்து கிடைக்கும். வால்யூம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி புல் பண்ணிகிட்டே இருங்க சைடில் இருக்கிற பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே. இது பண்ணிட்ட பிறகு கீழே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் நல்லா புல் பண்ணிவிட்டு உங்கள் பிரெய்டை வந்து நல்லா வால்யூமாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சின்ன பார்ட்டிஷன் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அகெயின் இதில் வந்து நார்மல் 3 ஸ்ட்ராண்ட் பிரெய்ட் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் டைட்டாகவே பின்னணும். இதில் வந்து நீங்கள் புல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வால்யூமாக காமிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப மெலிசாக தான் பின்னணும். கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக பின்னுங்க, ஸோ தட் கரெக்டான வால்யூம் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு கீழே ஒரு ரப்பர் பேண்ட் வந்து செக்யூர் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பெரிய பிரெய்ட் அண்ட் சின்ன பிரெய்டை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது வந்து ஜஸ்ட் ஒரு பாபி பின் மட்டும்தான். ஸோ இந்த பாபி பின் எடுத்துகிட்டு உள்ளே செக்யூர் பண்ணுங்கள், விச் மீன் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் செக்யூர் பண்ணணும். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே பின் பண்ண போது வெளியே உங்களுக்கு தெரியாது, அந்த பிரெய்டு வந்து அந்த செக்யூர்ட் பின் வந்து தெரியாது. ஸோ ஒரு 4-5 பின்ஸை வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிங்க, பாபி பின்ஸ் வச்சு. ஸோ எண்டில் வந்து ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 2 இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு
ஒன்றாவே செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஃபைனல் டச், இதுதான் அந்த பிரெய்டு. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணலாம், ஆர் நார்மல் பார்ட்டிஸ்க்கு வேர் பண்ணலாம், ஏதாவது ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இதை ட்ரை அவுட் பண்ணலாம். ஸோ லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஆப்டான ஒரு ஹேர் ஸ்டைல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ட்ரை அவுட் பண்ண பிரெய்டு ஒரு ஃபைனல் லுக். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் நீங்கள் வீட்டில் ட்ரை அவுட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.